சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே புவிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம் தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம் கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி தேவதாய் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும் இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும் இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும் தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ இறையேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பிரியமானவர்களே கடவுளின் தாய் என்ற தொடரின் கீழ் மரியாளை பற்றி பல்வேறு கருத்துக்களை அலசி ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் காண இருப்பது பெண்களின் பணியை உணர்த்தும் மரியா என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில சிந்தனைகளை தொடக்க நூலிலே கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று வாசிக்க கேட்கிறோம் ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தார் என்று நாம் கூறும் பொழுது அவர்களை மாண்பிலும் மதிப்பிலும் சமமானவர்களாக படைத்தார் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் ஆணுக்கு பெண் எப்படி சமமாக இருக்கிறாள் என்று நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சில பேர் இப்படி தவறாக நினைக்கிறார்கள் ஆண்கள் செய்யும் வேலையை அப்படியே பெண்கள் செய்யும் பொழுது அது சமத்துவம் என்று அர்த்தம் கொள்கிறார்கள் அது உண்மையாகாது சமம் என்பது ஆண்களின் பணியை பெண்கள் செய்வது அல்ல ஆணுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அதுபோல பெண்ணுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு பெண் என்பவள் ஆணின் பிரதி அல்ல அதாவது ஆணுடைய செராக்ஸ் காப்பி அல்ல பெண் பெண் என்பவளுக்கு தனித்துவமும் மாண்பும் மதிப்பும் உண்டு இதுதான் உண்மை அடுத்ததாக பெண்களின் தனித்தன்மை முழுமை அடைவது அன்னை மரியாவில்தான்
ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டாரோ அப்படி இருந்தவள் மரியா. ஒரு பெண் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்படி வாழ்ந்தவள் அன்னை மரியா. எனவேதான் பெண்களின் பணி என்ன என்பதை உணர்த்தும் அடையாளமாக மரியா காட்டப்படுகிறார். முதலில் அன்னை மரியாவின் தாய்மை, அதுதான் பெண்களுக்கான மிக உயர்ந்த குணம். தாய்மை என்பது கடவுளின் ஆசீர்வாதம். அன்னை மரியாளின் தாய்மை கடவுளுக்கு தேவைப்பட்டது. மீட்பரை உலகிற்கு கொண்டு வர அன்னை மரியாவின் தாய்மை கடவுளுக்கு தேவைப்பட்டது. எனவேதான் ஒரு வானதுதரை அனுப்பி அவளிடம் சம்மதம் கேட்கிறார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்தி விட்டு இயேசுவின் பிறப்புக்கு ஒரு பெண்ணின் சம்மதத்தை கேட்டு நிற்கிறார். நாம் சற்று இப்படி நினைத்து பார்க்கலாம். உலகெல்லாம் படைத்த அந்த ஆண்டவர் நாசரேத்தூரில் வாழ்ந்த ஒரு கிராமத்து பெண்ணிடம் சம்மதம் கேட்க தன்னுடைய வானதுரை அனுப்பி வைக்கிறார் என்றால் கடவுள் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கிறார், கடவுள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு மாண்பை கொடுத்திருக்கிறார் என்று புலனாகிறது. பிரியமானவர்களே, அந்த அன்னை மரியாளின் தாய்மைதான் உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த கோணத்திலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அந்த தாய்மை பண்பு. இன்றைய உலகத்திலே தாய்மை பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாகிறது. ஒரு சில பெண்கள் தங்கள் அழகு கெட்டுவிடும் என்பதால் பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்வதில்லை. ஒரு சில பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து கொள்வதே தங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்னை மரியாவின் தாய்மை உலகிற்கு நிலைநாட்டப்படுகிறது. அந்த தாய்மை என்பதுதான் பெண்களுக்கு அழகு, பெண்களின் முழுமை. எனவே பெண்களின் தாய்மை என்பது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு பணியாகும். தாய்தான் பிறப்பின் விளைநிலம், தாய்தான் பிறப்பின் ஆசீர்வாதம். எனவே இந்த தாய்மை என்னும் குணத்தை மரியாள் பெண்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். இரண்டாவது குணம், பெண் என்பவள் அன்பின் இலக்கணம். ஏன் கடவுள் தாய்மை பண்பை குழந்தைகளை வளர்க்கும் ஒரு அந்த வரத்தை பெண்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் என்றால், எந்த உயிர் துடித்தாலும் தானும் துடிக்கும் தன்மை, அழுகின்ற தன்மை பெண்களிடம் ஆண்களை விட அதிகமாக காண கிடக்கிறது. எனவே அன்னை மரியாளை பார்க்கிறோம், இயேசுவின் பணிக்காக தன்னையே மெழுகுத்திரியாய் கரைத்து கொண்டு அல்லும் பகலும் அவரோடு உறவாடுகிறார், உரையாடுகிறார், தானும் உருகுகிறாள். எந்த பெண்ணுக்கும் இதுதான் நடக்கிறது. எனவே இந்த பெண்ணின் அர்ப்பணம் என்பது அவளுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் இரண்டாவது பணி. எங்கே உயிர் துடித்தாலும் தானும் துடிக்கவும் உயிரை வளர்க்கவும் அவளுக்கு ஆண்டவர் சிறப்பான பண்பை கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு பணிதான் அன்னை மரியாள் பெண்களுக்கு எடுத்துக்காட்டும் முக்கியமான பணிகளாகும். எனவே பிரியமானவர்களே, நாமும் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நாமும் அவருடைய சுதந்திரத்தை மதிப்போம். பெண்களை பெண்களாக வாழ விடுவோம். ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதரிகளாக, நம் உடன் பிறந்தவர்களாக, தாயாக நேசிப்போம். பெண் சிறக்கும் பொழுதுதான் நாடு சிறக்கும், திருச்சபை சிறக்கும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் செபங்களும். எனது பெயர் சகோதரி ரோஜா சேவியர் செல்வி, புனித காணிக்கை அன்னை கன்னியர்கள் சபை, கோவை. மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போன்று அன்னை மரியாள் இல்லாமல் இந்த உலகமே இருக்க முடியாது என்பது எனது ஆழமான நம்பிக்கை. எனது தனிப்பட்ட வாழ்வில் அன்னை மரியாளுடைய பக்தி வளர காரணமாக இருந்தவர்கள் எனது பெற்றோர்கள். எனது பெற்றோர் இருவருமே அன்னை மரியாளின் பெயரை தாங்கியவர்கள். இவர்கள் எந்த ஒரு பணியை துவங்கினாலும், செய்தாலும், முடித்தாலும், ஏன் இரவில் உறங்கும் போதும் கூட அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை, ஆரோக்கிய மாதாவே. இந்த ஆரோக்கிய மாதாவே என்ற ஒரு பெயர் சாதாரண ஒரு பெயர் அல்ல, சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அது அற்புதமான ஒரு பெயர், ஆற்றல் வாய்ந்த ஒரு பெயர், வல்லமையுள்ள ஒரு பெயர் என்பதை நான் எனது வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். கிறிஸ்தவ குடும்பங்களில் எல்லோருமே வழக்கமாக ஆண்டிற்கு ஒரு முறையாவது அன்னை வேளாங்கண்ணிக்கு சென்று வருவது வழக்கம்.
எங்களுடைய குடும்பமும் விதிவிலக்கல்ல. வருடா வருடம் நாங்களும் வேளாங்கண்ணிக்கு குடும்பத்தோடு சென்று வருவது வழக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது எல்லோருமாக இணைந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லும் போது அருகிலேயே ஒரு இடத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டது. எல்லாரும் பிரேக்காக ஒரு இடத்துக்கு போனாங்க. எல்லாரும் போகிற இடத்துல போக வேணான்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு திசையில் போனேன். அந்த சமயம் ரோட்டில் எந்த ஒரு வாகனமும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னர் தான் எனது அம்மா என்னை அனுப்பினார்கள். ஆனாலும் நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் எதிரே ஒரு பஸ் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. எல்லாருமே ஒரே சத்தம், அழுகை. நான் இறந்து விட்டேன் என்று எல்லாருமே பஸ் சக்கரத்தில் ஓடி போய் பார்க்குறாங்க. நான் அங்கே மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே என்னை பார்க்க முடியல. நான் பக்கத்தில் ஒரு இடத்துல கரையில் நின்று அழுதுகிட்டு இருந்தேன். என்னை பார்த்த எல்லாருமே, எல்லாருடைய வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு சொல், அன்னை மரியாள் தான் இந்த குழந்தையை அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறார்கள். அடுத்த வருடம் நீங்கள் குடும்பத்தோடு வந்து அன்னை மாதாவுக்கு நீங்கள் நேர்த்தி கடன் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அன்று முதல் இன்று வரை எனது வாழ்வில் எல்லாமாக இருப்பது அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் என்றால் ஒரு அற்புதமான ஒரு அன்னை மரியாள். அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்பவர். அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் கருணை, அம்மா என்றால் பரிவு, அம்மா என்றால் ஆற்றல். அன்புமிக்க, கருணைமிக்க, ஆற்றல் மிக்க, பரிவுமிக்க அன்னை மரியாள் நம் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் தம் மகனிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்றுத்தருகிறாள். அன்னையை நாடுவோம், நலம் பெறுவோம். மரியே வாழ்க. அனைவருக்கும் நன்றி. செல்வ ஆண்டவ தாயாரே, செல்வ ஆண்டவ தாயாரே, நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறிக்கதவே வாழி, நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறிக்கதவே வாழி. மாணவன் கபீரியலின் தோத்திய மங்கள மொழியேற்பாய், தோத்திய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திடதையை செய்வான், ஞான சமாதான வழி நாம் நடந்திடதையை செய்வான். பாவ விலங்கருப்பாய் குருடர் பார்த்திட ஒளிவிடுப்பாய், குருடர் பார்த்திட ஒளிவிடுப்பாய், சாவோரும் தீமையெல்லாம் நீக்கி சகல நம்மை அளிப்பாய், சாவோரும் தீமையெல்லாம் நீக்கி சகல நம்மை அளிப்பாய். தாயன உனை காட்டாய் உந்தல் தனைய நாம் தேசுவுக்கு, உந்தல் தனைய நாம் தேசுவுக்கு, செய்ய நாம் செய்யும் ஜபங்கள் எல்லாம் சேர்த்தினி ஒப்புவிப்பான். அலை கடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயராக்கல் நீ மோட்ச நெறிக்கதவே வாழி.
அன்றாடுவோமாக. அன்பு இறைவா, திருக்குடும்பத்தின் தாயாக மரியாவை நியமித்து அவரால் நாசரேத்தூர் திருக்குடும்பம் சிறப்புறச் செய்தீரே. தம் மகன் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போனபோது அவரை அக்கறையோடு தேடுகிற தாயாகவும், புனித யோசேப்புடன் இணைந்து திருக்குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்த இல்லத்து அரசியாகவும், கானாவில் திருமண ரசம் பற்றாமல் போனபோது தாமாக முன்வந்து செயல்பட்டு தன் மகனிடம் பரிந்து பேசி அக்குடும்பத்தின் கண்ணீர் கதையை மாற்றிய பிறரின் தேவை உணர்ந்த பெண்ணாகவும் அன்னை மரியாவை காண்கின்றோம். எங்கள் சமூகத்திலும் திரு அவையிலும் பெண்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து துணிவுடன் அதை நிறைவேற்ற முன்வரவும், குறிப்பாக குடும்பங்களில் அவர்களுக்கே உரித்தான காரியங்களில் முழு அக்கறை காட்டவும், இவ்வாறு பெண்கள் பொறுப்புடன் செயல்படுவதை ஆண்கள் ஏற்று அவர்களுக்கு உறுதுணையாயிருந்து உற்சாகப்படுத்தும் திறந்த மனம் பெறவும் அன்னை மரியாவின் பரிந்துரை எங்களுக்கு துணை செய்வதாக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சுபவேளை தாழ் போற்றி நின்றோம் அம்மா, எங்கள் அன்பான தாய் நீ அம்மா. ஜெபமா.
தாய் போற்றி நின்றோம் அம்மா எங்கள் அன்பா.